வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இது பாபா ஆர்கேடெக் யூடியூப் சேனல், அப்புறம் நான் உங்க பாபா. ஸோ யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 29 இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பிக்சல் லேப் ஆப்பில் எப்படி வந்துட்டு தமிழில் எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே ஆப்பில் 3D டெக்ஸ்ட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போது பெரிய பெரிய சேனல்ஸோட தமிழ்நிலெலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சுருக்க அந்த டெக்ஸ்ட்டே வந்துட்டு 3D மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி ஆப்பில் கூட இதை நம்ம பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளாக. அதை எப்படி பண்ணுறதுங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்கு இமேஜ் எடிட் பண்ணுறீங்களோ அந்த சைஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் மேலே இருக்க டெலீட் பட்டனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, டாப் ரைட் கார்னரில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ட்டுருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற பட்டனை கொடுங்க. இப்போது யூடியூபோட தம்ப்நெயில் சைஸ் வந்துட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போன எபிசோட்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு. மேலே லெஃப்டில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ இதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். இதில் என்ன டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுவோ அதை டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கொடுங்க. ஸோ என்னோடய நேமை வந்துட்டு நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நேமுக்கு ஒரு ஃபான்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் அப்படின்ருக்கும், இதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரியே இதுக்கு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே போன எபிசோட்லேயே சொல்லிட்டேங்க, அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், அதனால தான் நான் இதில் எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம ஸ்ட்ரோக்கை வந்துட்டு இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரோக் கலர் நான் எல்லோ சூஸ் பண்ணிட்டேன். கீழே இருக்க ஸ்லைடர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஃபான்ட் ஸ்டைல் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஃபான்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, ஒரு ஃபாண்ட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் போன எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் எப்படி 3D மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 3D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3D அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்லைடர் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடரையும் நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த ஃபான்ட்டோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைடரை இப்படி மூவ் பண்ணேன்னா அந்த ஃபான்ட் வந்துட்டு மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் டிஸ்பிளேயில். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே மேலே இருக்க ஸ்லைடர், ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபான்ட் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொட்டேஷன் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க விஷயம், சாதா ஃபாண்ட்டை 3D ஃபாண்ட்டாக இப்போ நம்ம மாற்றியாச்சு. ஒவ்வொரு ஸ்லைடரையும் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக அந்த மூமெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பார்க்க அழகாக இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு அலைன்மெண்ட்டில் இப்போ நான் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி 3D மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு வேணும், என்னோடய வீடியோவில் நான் வெறும் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நான் ஒரு இடத்துல வைக்கணும், மற்றபடி இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த லெட்டர்ஸை வந்துட்டு நீங்கள் PNG-ஆக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுவோம் இல்லையா, அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணி இதில் கலர்ஸ் அப்படின்ருக்கும். ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு போயிடும். இப்போ நீங்கள் டாப்பில் செகண்ட் ஆப்ஷன் அந்த ஃப்ளாப்பி சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் வெரி ஹைன்னு கொடுத்துட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது PNG இமேஜாக இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நான் கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவில் ஒரு ஓரத்தில் இந்த சேவ் பண்ண ஃபாண்ட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ப்ளே பண்ணலை, ஏன்னா ப்ளே பண்ணேன்னா இதில் இருக்கிற ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இங்கே லேயர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி கேலரிங்கிற பட்டனை, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம அந்த இமேஜை வச்சுருக்கோமோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. இதே மாதிரியே நீங்களும் எடிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இன்னும் வேறு லெவலுக்கு 3D டெக்ஸ்டெல்லாம் பிக்சல் லேப் ஆப்லேயே உங்களால் எடிட் பண்ண முடியும். இந்த பிக்சல் லேப் ஆப்பில் இருக்கிற இன்னொரு சூப்பரான ஃபீச்சர், இதை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்லையும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஜஸ்ட் மொபைலில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிடும். பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் எடிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கும்போது இன்னும் வேறு லெவலில் 3D டெக்ஸ்ட்டாக உங்களால் எடிட் பண்ண முடியும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு கூட வீடியோ போகும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.